இந்த மாதிரியே வருவா இருக்கணும், காஞ்ச வருவா. நீங்க நம்ம சமைக்கிறோம் தான் இன்னைக்கு காலையில வருவெடுத்து வெயில போட்டு. சரி, காந்தி கூட தெரியுமா என்ன என்ன போதும் அரிசி அரிசி வேணுமா? தண்ணி நிறைய ஊத்தணுமே, தண்ணி இந்த என்ன சட்டில ஊத்த முடியாது. ஊத்த முடியுதா? வேற பெரிய என்ன சட்டில என் வீட்டுல தண்ணி வேகணும். இருக்கு உள்ள தெரியுங்களா? கமெண்ட் கேட்க போறீங்க, இது என்ன பானை? கடைசியில எல்லாம் ஆட்டு உளுக்கு எதாவது போட்டுருக்கானோ எல்லாம் பொங்கி வலிஞ்சிடும். போன் அடிக்க அவனுக்கு உங்க அப்பாவுக்கு சமைச்சு சமைக்கிற மாதிரி நெக்ஸ்ட் டைம் போட்டு ஜோடி ஒண்ணுதான் சேனல் ஓபன் பண்ணது மாத்தி சொல்லிட்டேன். பெரிய மனை இருந்துதான் பிடிச்சிக்காது நமக்கு அடிக்கடி. இது ஒண்ணா ஆன மாதிரி கிடையாது. கீழே ஊத்தி கிடக்கு
நான் வச்சிருந்தேன் யாரும் தண்ணி விட்டு என்ன எல்லாமே கறி விட்டு எல்லாம் இதுவும் கறி விடும் இருக்கு. என்ன சின்ன யூனிவர்சிட்டி எடுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ போமா மாதிரிதான் வெள்ள பாவு தான் வெறும் இதே சக்கரங்கூட காந்தன தனிச்சு ராக்கெட் எடுப்பு பண்ணிருக்கலாம். ஒரு ராக்கெட் எடுப்பா அப்படி நெருப்பே உள்ள வராதுன்னு நீங்க தான் ராக்கெட் எடுப்பு வேண்டாண்டீங்க. வெள்ளம் கம்மியான இடத்துல ஊட்டி வந்துடும் ஊட்டி கிண்ட வேண்டியது. ஐயோ இன்னைக்கு கிண்ண மாதிரிதான் சக்கரம். இது என்னன்னா கோழி மீன் இது என்னன்னா புழுக்க மாதிரியே இருக்காதுன்னா கோழி மீன் மாதிரியே இருக்கு. காஞ்சி போய் நான் தோசை பண்றதுக்கு மட்டும் பிரியாணி பெருசா வேணும். நீங்க பஸ்டே இட்லி மாலை இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இட்லி மாலையில உங்க அம்மாட்ட எந்த பாத்திரம் எடுக்காம இட்லி மாலையே இந்த சின்ன என்ன சட்டி வச்சுமே கிண்டிருக்கலாம். நம்ம பண்ண தப்பு அது இறக்கலாம். யாருக்கும் இதுல ஊத்த விடாது. என்ன சட்டி தனியா என்ன அந்த என்ன சட்டி என்ன பண்றதுன்னு போடுவேன் என்னது வச்சு திங்கி பாக்கலாம்னு எப்படி உங்க அம்மா வந்து இருக்கலாமா?